பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியினர் சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் ஜிஎஸ்டி வரியை மாநில அரசு குறைக்க வலியுறுத்தியும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சென்னை மாவட்ட சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று சென்னை திருவல்லிக்கேணி அஞ்சல் தபால் நிலையம் அருகில் நடைபெற்றது. அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாநில செயலாளர் இனாயத்துல்லா சரீப் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று கண்டன உரையும் நிகழ்த்தினார். அதில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறது. மக்கள் மீது மத்திய அரசு நிகழ்த்தும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இது. இந்த அக்கறையற்ற போக்கினால் அத்தியாவசிய பொருட்கள் விலை மேலும் உயர்ந்து ஏழ்மையும் அதிகரிக்க கூடும் என்றார். மேலும் பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை வெகுவாக குறைக்கவும் விலைவாசி உயர்வை தடுக்கவும் மத்திய மாநில அரசுகள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இது குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமரிடம் இது குறித்து வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் பத்திரிகையாளர்களை சந்தித்து சிறப்பு பேட்டியும் அளித்தார். அப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய மஸ்லி கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் இக்பால், பொருளாளர் ரியாஸ் அகமது, வடசென்னை மாவட்ட தலைவர் மஸ்லிஸ் மஸ்தான், துணைத் தலைவர் உஸ்மான் பாய், மாவட்ட செயலாளர் முகமது இஸ்மாயில், இணைச் செயலாளர்கள் பாபு பாய், சிராஜ், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எஸ் எஸ் நசீப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் செய்திக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான். இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாநில செயலாளராக இருக்கின்ற இந்த மஜ்லிஸ் கட்சியின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சில மாவட்டங்களில் இந்த போராட்டம் முடிந்துவிட்டது, இன்னும் சில மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை ஒன்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஏழை எளிய மக்களின் சாபத்தை வாங்க வேண்டாம். ஏழை எளிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று மோடி அரசுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கேன். ஆனால் தெரிந்தும் தெரியாத மாதிரி இந்த அரசை கிட்டத்தட்ட 7 வருஷமாக மோடி அரசின் இந்த அராஜக போக்கை கண்டித்து, இந்த அராஜக செயலை கண்டித்து மஜ்லிஸ் கட்சி வன்மையாக கண்டிருக்கின்றது. இன்ஷால்லா இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்காவிட்டால் தேசியம் தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆங்காங்கே நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த டீசல் கேஸ் விலையை குறைத்து விட்டால் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் நிறுத்தி வைப்போம். இந்த மாநில அரசும் இந்த ஜிஎஸ்டி வரியை கொஞ்சம் குறைத்தால் எங்கள் பெட்ரோல் விலையும் கேஸ் விலையும் குறைக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மாநில அரசு ஜிஎஸ்டி வரியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பதிவை கேட்டு அறிந்து மக்களின் வாழ்வாதாரத்தை புரிந்து கொண்டு அவர்களும் மாநில அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று மஜ்லிஸ் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.